ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் செய்ய வேண்டிய அஞ்சு முக்கியமான காரியங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கைக்கு கிடைச்ச உடனே முதல் வேலையாக நம்ம ட்ரஸ்ட்டு நேமில் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணணும். அந்த பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா, ட்ரஸ்ட்டு டீட் ஒரு 10 பக்கம் இருக்கு இல்லையா, அந்த டீடோட எல்லா பேஜும் ஸ்கேன் பண்ண ஒரு காப்பி, ப்ளஸ் ஃபவுண்டரோட ஆதார் கார்டு அது ஒரு காப்பி, ப்ளஸ் ஃபவுண்டரோட கான்டாக்ட் நம்பர், இந்த மூணு டாக்குமெண்ட் இருந்தால் போதும் நம்ம ட்ரஸ்ட்டு பேரில் ஒரு புதுசாக ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணிடலாம். இது சாதாரணமாக பேன் கார்டு அப்ளை பண்ணுற எல்லா இ சேவை மையத்திலையும் பண்ணலாம், நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். பேன் கார்டு அப்ளை பண்ணி ஒரு 15-20 நாளுக்குள்ளே நம்ம அந்த ட்ரஸ்ட் நேம்லேயே நமக்கு பேன் கார்டு கிடைச்சிடும். பேன் கார்டு நம்ம கைக்கு வந்த உடனே அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம ட்ரஸ்ட்டு நேமில் தனியாக ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேங்க்கில். இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், முன்னாடி அந்த பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ அதே மாதிரி ட்ரஸ்ட் டீடோட ஒரு காப்பி, அப்புறம் நம்ம ட்ரஸ்டில் இருக்கிற ஃபவுண்டர், மேனேஜிங் ட்ரஸ்டி அண்டு ட்ரெஷரர், இன்னும் வேறு ஏதாவது ஒரு மெம்பர் இருந்தாலும் அவங்களோட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு தேவைப்படும். அந்த மூணு பேருமே அங்கே ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ண தேவையில்லை. அந்த அக்கௌண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லைன்னா தனியாக ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும், அப்புறம் ட்ரஸ்ட் நேம்லேயும் அந்த ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேங்க்கில் தான் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம அந்த மூணு பேருமே ஃபவுண்டர், மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ட்ரெஷர் மூணு பேருமே கையெழுத்து போட்ட ஒரு ரெசல்யூஷன் காப்பியும் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா பேங்க்கில் வந்து ட்ரஸ்ட் நேமில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மூணாவதாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரெசல்யூஷன் புக், அதாவது தீர்மான புத்தகம்னு தமிழில் சொல்லுவாங்க. இது என்னென்னா, நம்ம ட்ரஸ்ட்டில் எந்த ஒரு வேலை செஞ்சாலும், எந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாலும் அல்லது ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் என்ன செஞ்சாலுமே அதை வந்து எல்லோரும் கூடி முடிவு எடுத்து ஒரு பேசி ஒரு கலந்தாலோசனை பண்ணிட்டு தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்றதுக்கு ஆதாரமாக ஒரு நோட் புக்கில் அதை வந்து தீர்மான புத்தகம்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தில் ஒரு ரைட்டப் மாதிரி எழுதிக்கணும், இந்த டேட்டில் நாங்கள் மூணு பேரும் கலந்து ஆலோசித்து இந்த பேங்க்கில் நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், நம்ம ட்ரஸ்ட் நேமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத எழுதி கீழே மூணு பேரும் சைன் பண்ணணும். இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு மட்டும் இல்லை, வேறு என்ன ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுனாலும் சரி, எது என்ன பண்ணினாலும் அந்த ரெசல்யூஷன் புக்கில் நீங்கள் முன்னாடியே அதை எழுதிட்டு இது பண்ண போகிறோம், இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு எழுதிட்டு மூணு பேரும் கையெழுத்து போட்டுட்டு தான் அடுத்த காரியம் பண்ணணும். ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தர் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதுக்கு முக்கியமானது இந்த ரெசல்யூஷன் புக். இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து எழுந்து பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட முடிவு எடுக்கப்பட்டப்போ யாரெல்லாம் அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த புக் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சோம். நாலாவதுதான், ட்ரஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணினதும் பேன் கார்டும் வந்துடும், பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ ரெசல்யூஷன் புக்லேயே நம்ம எல்லாமே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் டர்பன் ஐடி அப்படின்னு ஒரு ஐடியில் நம்ம என்ஜிஓவை ரெஜிஸ்டர் பண்ணணும். டர்பன் ஐடி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல் தான். இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ரெஜிஸ்டர்டு என்ஜிஓஸும் இதில் வந்து சைனப் பண்ணி, அதாவது அவங்களோட டேட்டாஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காகனா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரஸ்ட்டை பற்றின ஒரு டிரான்ஸ்பரன்சி கொடுக்கறதுக்காகவும், கவர்மெண்ட்டில் ஒரு நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பிசி வெல்ஃபேர், எஸ்சி எஸ்டி, அந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரி ஃபார் டிஃபரெண்ட்லி எப்படி, இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. அந்தந்த மினிஸ்ட்ரிஸ் கீழே நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரும். எல்லா கவர்மெண்ட் ப்ரோக்ராமும் டைரெக்டாக கவர்மெண்ட்டே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டு கொடுத்துக்கிற மூலமாக அதையே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான
ப்ராஜெக்ட்டு அல்லது ஃபண்டு நமக்கு வேணும்னா முதல்ல இந்த கவர்மெண்ட்டோட டர்பன் ஐடியில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு போக முடியும். ஸோ டர்பன் ஐடி அப்படின்றது ரொம்ப மஸ்ட்டு. இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா, டர்பன் ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரியே தான் நம்ம ட்ரஸ்ட்டோட பேன் கார்டு, இண்டிவிஜுவல் பேன் கிடையாது, ட்ரஸ்ட்டோட பேன் கார்டு, ஃபவுண்டரோட கான்டாக்ட் நம்பர், அப்புறம் நம்ம ட்ரஸ்ட்டுக்குன்னு தனியாக இருக்கிற ஒரு இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், நம்மளோட ட்ரான்சாக்ஷன்ஸ் அல்லது எதுவும் என்ன கம்யூனிகேஷனாக இருந்தாலும் த்ரூ இமெயில் தான் நடக்கும். அதுக்கு நம்ம ட்ரஸ்ட்டோட இமெயில். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரஸ்ட்டை பற்றி வெளி உலகத்துக்கு நம்ம எப்படி நம்ம தெரிவிக்கிறது, இப்போ ரொம்ப ஈஸி. அதுக்கு நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்குது, யூடியூப், ஃபேஸ்புக் அண்டு வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது. அதை விடவும் நம்ம ட்ரஸ்ட் நேமில் ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம ட்ரஸ்ட்டு யார், நம்ம யார், நம்ம யாருக்காக ஒர்க் பண்ணுறோம், நம்ம என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி அந்த வெப்சைட்டில் நம்ம அப்டேட் பண்ணி வச்சிட்டோம்னா, நம்மளை பற்றின தெரிஞ்சு யாராவது நம்ம பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த வெப்சைட் வந்து பார்த்தாலே நம்மளை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க கிடைக்கும். இதன் மூலமாக நம்ம அவங்களுக்கு டொனேஷனும், அவங்ககிட்டருந்து டொனேஷனும் வாங்கலாம். ஒருவேளை நமக்கு ஃபியூச்சரில் ஒரு 1 இயர் கழிச்சு 20 and 80G வாங்கிட்டோம்னா, 80G வாங்கிட்டோம்னா அந்த வெப்சைட்லேயே நம்ம மேலே 80G சர்டிஃபிகேட், 80G ரெஜிஸ்டர் போட்டோம்னா நிறைய டொனேஷன் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வரும். இப்போ இந்த என்ஜிஓ இந்த மாதிரியான வெப்சைட் எல்லாம் பண்ணணும்னா வெரி மினிமம் பட்ஜெட்லேயே பண்ணித்தரதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, நிறைய ஆட்கள் இருக்காங்க. வெரி மினிமம்னா 5000-6000 பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரஸ்ட்டுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 5 வேலைகள் தான் ரொம்ப முக்கியமான வேலைகள். ட்ரஸ்ட்டை ஆரம்பித்த 1 or 2 months இந்த 5 வேலைகளும் முடிச்சிட்டோம்னா, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.